ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சின்னத்திரை உலகத்தில் டிசம்பர் 8, 2020 அப்படிங்கிறனால ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக எல்லாராலையுமே ஆசையாக முல்லைன்னு சொல்லப்பட்ட விஜே சித்ராவுடைய மரணம் நிகழ்ந்த நாள் என்று. ஷூட்டிங் 10 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போனவங்க, சாரி ஹோட்டலுக்கு போனவங்க ஒரு நைட்டு மிட் நைட்டில் தூக்கு போட்டுட்டாங்க, தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன தகவலாகட்டும். அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய கணவர் ஹேமந்த் ரவி அவர்களை வந்து கைது பண்ணதாகவும் பண்ணதாகட்டும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவருடைய உண்மையாக மரணத்தில் என்ன நடந்துச்சு, தற்கொலைக்கு தூண்டினது யார், இல்லை தற்கொலையா அது கொலையா அப்படின்னு ஏகப்பட்ட மர்மங்கள் இன்னமும் வந்து விலகாமல் இருக்குது. இப்போ கரண்ட்டாக அந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அந்த கேஸுடைய விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் ஹேமந்த் ரவி அப்போவே வந்து ஜாமீனில் வந்துட்டார், ஸோ ஒரு வெளில தான் இருக்காரு. அவங்க சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தற்கொலைக்கு நாங்கள் தூண்டினதாக விசாரிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ஏகப்பட்ட மர்மங்கள் இன்னும் வந்து அவர் யார் யாருக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஏன் திடீர்னு முகத்தில் கீழே இருந்துச்சு, அது உண்மையில் வந்து கழுத்து அந்த தூக்கு போட்டதுக்கப்புறமா அந்த வழியில் வந்து அவங்க பண்ண விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இன்னமும் அவங்களுடைய வீட்டில் குடும்பத்தினர் வந்து அந்த மர்மம் விலகாமலே இருக்காங்க. சீக்கிரமாக இந்த மர்மத்துக்கான தீர்வு கிடச்சி உண்மையாக அவங்கள அந்த இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளினவங்கள யாராக இருந்தாலும் சரி அவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம். அதே சமயத்தில் அவங்க இல்லாத ஒரு வெறுமையை நிறைய பேர் இன்னும் உணர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து அந்த கேரக்டரில் வேற ஒருத்தவங்களை வச்சு பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்களாகட்டும், இன்னமும் வந்து அடிக்கடி எனக்கு அவங்க நினப்பு வருது, அவங்க எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னதாகட்டும், இன்னும் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஃபேன் பேஜஸ் என்ன உயிர்ப்போடு வச்சிருக்கதாகட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க இதை பார்த்து உண்மையிலே மனசு சந்தோஷப்பட்டு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நிறைய ரசிகர்களை விட்டுட்டு போயிருக்கேன் 29 வயசுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இரங்கல்களை இந்த நினைவு நாளில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ. ஹிடும்